கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த 58 வயதான ராஜீவ் பட்லா என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்துள்ளார். சமீபத்தில் சென்னை அடுத்துள்ள காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவக் குழுவினர் அறிவுறுத்தினர். அதன்படி அவருக்கு தானமாக கல்லீரல் ஒன்று அரசு மருத்துவமனையிலிருந்து வரவழைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு டெஸ்ட்லாம் பண்ணும்போது அவருக்கு நம்ம ஹார்ட் ப்ராப்ளமும் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் ஹார்ட்டுக்கு வந்து ஸ்டென்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 15 டேஸ்லேயே வந்து ஆர்கன் கிடைச்சிருச்சு அவருக்கு. கல்லீரல் மற்றும் இறப்பை அறிவியல் பிரிவின் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மருத்துவர்கள் ராஜேஷ், ராமலிங்கம், நிர்மல் ஆகியோர் கொண்ட மருத்துவக் குழுவினர் ராஜீவ் பட்லாவுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். 10 மணி நேரம் நடந்த அறுவை சிகிச்சை வெற்றி அடைந்த நிலையில் 2 வாரத்தில் பூரண குணமடைந்த ராஜீவ் வீடு திரும்பினார். இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது எல்லா பல டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் முன் வந்து அவங்களோட பகுதிகள்லாம் சேர்ந்து வந்ததுனால ஒரு கலெக்டிவ் அவுட்கம், அவங்களோட இன்புட் அண்ட் இன்வால்மெண்ட்ல ஒரு நல்ல அவுட்கமோட பேஷண்ட் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. 58 வயதான நபருக்கு இதய நோய் இருந்த போதும் உரிய சிகிச்சை முறையில் கல்லீரல் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு எஸ்ஆர்எம் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் உதயகுமார்.